வணக்கம், இது நம்முடைய ஃப்ரிட்ஜ் டூர். ஏற்கனவே ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் பார்த்தாச்சு இல்ல, அது போன வருஷம், இது இந்த வருஷம். நாம இப்ப புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம். சோ ஃப்ரிட்ஜ் வாங்கின அந்த பிளாக் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நிறைய பேரு இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கு, என்ன விலை, என்ன பிராண்ட், இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கீங்க. சோ அது எல்லாமே நாம இந்த பிளாக்ல பாக்கலாம். சோ முதல்ல எல்லாருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். ஹாய், நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்து ஹாய் சொல்லு. சில்லன் இருக்குல்ல, அதனாலதான். ஓகே ஃபைன், இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள போலாமா? வாங்க. சுத்தி பாத்தீங்களா? சரி, இப்போ நாம வந்து ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு நான் சொல்றேன். அட பாருங்கப்பா, கொஞ்சம் அப்படி சாஞ்சா குயிங் குயிங்னு கத்திட்டே இருக்கு. இது என்னன்னா அவ்வளோ சென்சார் சென்சிட்டிவிட்டியோட இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா இது வந்து எல்ஜி பிராண்ட். இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, சைட் பை சைட் டோர்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து டபுள் டோர் அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி இந்த ஃப்ரிட்ஜ் மேல ஒரு டோர், கீழே ஒரு டோர் இருந்தது. ஸோ இதை வந்து சைட் பை சைடு இப்படி பக்கத்துல பக்கத்துல இருந்ததுன்னா அந்த பேர் சொல்லுவாங்க. அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, நாக் வைஸ் சி இன்சைட் இன்ஸ்டா வியூ டோர் இன் டோர். ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா இப்படி இப்படி நாக் பண்ணோம்னா உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு தேவையான பொருள் இங்க இருக்கா அப்படிங்கறத முதல்லயே பார்த்துட்டு நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டோர் வந்து ஃபுல்லா திறக்க வேணாங்க. இங்க ஒரு சின்ன நாப் மாதிரி இருக்கும், அது லைட்டா ப்ரெஸ் பண்ணி இப்படி ஓபன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன பார்ட் மட்டும் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வேணாலோ, ஜூஸ் வேணாலோ, இல்லை இங்கிருந்து நமக்கு தக்காளி ஏதாவது வேணா கூட நமக்கு ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது என்னன்னா கூலிங் வந்து ரொம்ப அதிகமா வேஸ்ட் ஆகாம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இப்படி ஒரு டெக்னாலஜி இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லா ஓபன் பண்ணணும்னா இப்படி ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட்டை நம்ம ஃபுல்லா ஓபன் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா, ஊர்பட்ட மொகு மொகு வாங்கி இந்த மோகி அடுக்கி வச்சிருக்கான் ஃப்ளேவர் வரியா. புதுசா வந்ததுனால எப்பவுமே புது பொருளுக்கு நம்ம வந்து அதிகமான கவனம் எடுத்து அதை பாத்துக்கணும்லாம் செய்வோம். அந்த மாதிரி செய்யும் போது சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சேன். இப்ப நார்மலா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போது இந்த டோர் சைட்ல லிக்விட் ஐட்டம்ஸ் இந்த சாசஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா, இப்படி வைக்கும் போது என்ன ஆகும், நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு திரும்ப வச்சோம்னா அது லைட்டா சிந்தி இருக்கும், அதெல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜ்ல விழும். அப்படி விழாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கிக்கலாம். தனியா ஒரு கண்டெய்னர் வாங்கி அதுல நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, சோ விழுந்தா கூட நம்ம இந்த பார்ட் எடுத்து ஈஸியா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த இங்க இருக்கிற இந்த பார்ட்டுக்கு ஒண்ணுமே ஆகாது, ஏன்னா அதெல்லாம் அடிக்கடி எடுத்தோம்னா சீக்கிரமா அது உடஞ்சு போறதுக்கோ இல்ல வீரல் விடுறதுக்கோ கீரல் விடுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ இருந்து நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து கரெக்டா பாத்துக்கலாம். எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறக்கும் போது அதை எப்படி பாத்துக்கணும்னு நமக்கு தெரியாது, அடுத்த குழந்தை பிறக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா அதை எப்படி பாத்துக்கணும்னு தெரியும். அந்த மாதிரிதான் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ்ல சில எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால, சோ அதெல்லாம் எப்படி பாத்துக்கணுங்கிறதும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி தயிர் வைக்கிறது ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் தனித்தனியாக நான் ஒரு கண்டெய்னர் வச்சிருக்கேன். ஸோ இந்த பட்டர்லாம் வந்து ஏன் இங்கே வச்சிருக்கேன்னா, இந்த பக்கம் வச்சா ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுதுங்க, நான் அதை காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இந்த டோர்ல இங்கே வந்து ஜூஸ் இருக்கு, இங்கே வந்து எனக்கு ஃப்ரீயாக அங்கே கொடுத்த அந்த பாட்டில்ஸில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து கான்சன்ட்ரேட் அந்த லிக்விடில் கலந்து குடிக்கிறது. அண்ட் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கர்ட் இருக்கு, இப்போதைக்கு கடையில் வாங்கின கர்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்முடைய சாசஸ் இருக்கு, அப்புறம் சோடா இருக்கு, ரோஸ் மில்க் மோகிக்கு ரொம்ப பிடிச்சது, அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம். இது வந்து மில்க் மேட்,
அப்புறம் இங்க பார்த்தா நம்ம வந்து மாவு வச்சுக்கலாம், அம்மா வந்து தேங்காய் சில்ல எடுத்து வச்சிருக்காங்க ஈஸியா சட்னி பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ், இது வந்து இந்த மோகி பையதா குடிச்சு குடிச்சு காலி பண்ணுவான். இது டொமேட்டோ பேஸ்கட், அண்ட் இதுல பூண்டு உரிச்சு வச்சிருப்பாங்க, அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்துக்கலாமே. இது தக்காளி நினைக்கிறேன். இந்த யூட்டிலிட்டி பாக்ஸ் பத்தி சொல்லவே இல்லமா. யூட்டிலிட்டி பாக்ஸ் பத்தி என்னத்த சொல்றது, இதுல நம்ம வந்து பால் தான் வச்சிருப்போம். ஆக்சுவலா சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சாக்லேட்னா. இதுல நிறைய சாக்லேட்ஸ் அடிக்கி வச்சுக்கலாங்க. அப்புறம் இந்த மாதிரி மில்க் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நிறைய ஸ்டோர் பண்ண முடியாது, ஒரு ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் வச்சுக்கலாம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் நான் வாங்கினதுல இருந்து இதுல ஒரு பக்கம் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், எலுமிச்சை பழம் இதுல வந்து இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். கரெக்டாக இருக்கும் அதில். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அதே மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ட்ராபெரி, பெரிய கிரேப்ஸ் இருக்கும், இதில் வந்து குட்டி கிரேப்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம். அண்ட் அடுத்தது இங்கே வந்து இது புதினா உரித்து போட்டு ஃப்ரெஷ்ஷாக வைத்திருக்கிறோம். அதே மாதிரி இதில் கொத்தமல்லி இருக்குது. இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சுருக்கோங்க. அப்புறம் இது வந்து கொஞ்சம் மில்க் மேட் ஓபன் பண்ணியாச்சு, அதனால அப்பா அதை வந்து பத்திரமா அப்படி வச்சிருக்காங்க. இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இது ஒரு மேஜிக் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த பாக்ஸ்ல இங்க தண்ணி ஊத்தி வச்சிட்டோம்னா என்ன நடக்கும்னு நான் அப்புறமா சொல்றேன். அண்ட் இது வந்து ஃப்ரூட் பாக்ஸ், நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதுல அழகா வச்சுக்கலாம். இப்போதைக்கு லிச்சி இருக்கு, ஆப்பிள், அப்புறம் பெரிய கொய்யாப்பழம், அண்ட் பைனாப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இதுல வச்சிருக்கேன். அண்ட் இது வந்து நம்ம வெஜிடபிள் பாக்ஸ், நல்ல நல்ல ஸ்டோரேஜுங்க. இதில் பெரிய இடம் இருக்குது, நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால நிறைய இடம் இருக்குது. குடும்பமே சேர்ந்து என்னோட மாங்காய் இங்கே தான் ஒழிச்சு வச்சுருக்கீங்களா? சரியான மாங்காய் பைத்தியங்க. பெல் பெப்பர், அதாவது இது வந்து கேப்சிகம், கொடமிளகாய், அண்ட் இங்கே வந்து சுண்டைக்காய் இருக்குது. லெமன் பாருங்கள், எவ்வளோ லெமன் வாங்கி வச்சுருக்காங்க இவன் தான். அப்புறம் மாங்காய் இருக்குது. இப்போதைக்கு அம்மா கொஞ்சம் புளி இது வச்சுருக்காங்க, புளிக்காய்ச்சல் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக இது முடிஞ்சுது. ஆக்சுவலாக நம்ம பழைய ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா மூணு தான் இருக்கும். இதாவது இது ஒன்று, இது ஒன்று இருக்கும். இதையே வந்து ரெண்டாக பிரித்து எவ்வளோ இருக்கும், அவ்வளோதான், இந்த சைஸ் தான் இருக்கும். அண்ட் ஒரு பேஸ்கெட் தான் இருக்கும். இப்போது அடிஷ்னலாக இவ்வளோ இடம் கிடச்சிருக்கு, அதனால் நம்ம வந்து ஃப்ரீயாக போட்டு அடைச்சி வைக்காமல் இந்த மாதிரி ஃப்ரீயாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரிட்ஜே வாங்கினது. ஆக்சுவலாக என்னென்னா, நாங்கள் வந்து நார்மலாகவே இந்த குழம்பு ரசம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்லாம் ஸ்டோர் பண்ணுற பழக்கம் கிடையாது, அதனால அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்காது. பட் வாங்கி வாங்கி அதிகமாக அடைக்கிறது பார்த்தா அம்மா வந்து பூஜைக்காக பூ வாங்கி அடைச்சி வச்சுருவாங்க. அப்புறம் காய்கறி இருக்கும் நம்ம வீட்டில், அவ்வளோதான். இப்போ வந்து அதுக்குமே நல்ல அழகாக இடம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பக்கம் முடிஞ்சது. இப்போ இந்த பக்கம் இது வந்து ஒரு அழகான ஸ்னோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முழுக்க முழுக்க இது வந்து ஃப்ரீசருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் பண்ணிக்கிற ஐட்டம்ஸ் தான் வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் பட்டர் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போதைக்கு அன்சால்டட் இருக்கும், அப்புறம் வந்து ஹர்ப்ஸ் போட்ட பட்டர் இருக்கும். இது வந்து நம்ம ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து ஐஸ் பண்ணி வச்சுருக்கேன், பாப்சிக்கல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் இருக்குது நம்மக்கிட்ட, பைனாப்பிள் அண்ட் கிரேப் இருக்குன்னு நினைக்கிறேன். பால் ஐஸ் இருக்குது, சேமி ஐஸும் பைனாப்பிள் ஐஸும் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது, நம்ம வந்து நார்மலாக பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் ஜூஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் செர்ரி இருக்குது, இது வந்து கிஸ்மிஸ் இருக்குது, அப்புறம் டேட்ஸ் இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் நாள் நல்லா வரும் இல்லை, அதுக்காக நான் வந்து இதை இங்கே போட்டு வச்சிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த என்னடா இது, ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் இவனுக்கு தான் இந்த ஐஸ்கிரீம் பைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸ், இதுலேயுமே அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருக்கேன். ஒழுகினாலும் அப்படியே இருக்கும். இது வந்து நான் ஒரு நல்ல இது என்ன சொல்றது, சேமியா போட்டு இதெல்லாம் கஸ்டர்ட் பவுடர்லாம் போட்டு ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும் இது. அண்ட் இங்கே வந்து இன்னும் வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால நான் வந்து இந்த ஹீலிங் இந்த ஜெல் இருக்கும்ல, நமக்கு பெயின் இருந்ததுன்னா அங்கே இப்படி வச்சுக்கலாம், செம்மையாக இருக்கும், அப்படியே பெயின் ரிலீவ் ஆகும், அதுதான் இது. அண்ட் இது என்னன்னா என்னோட ஐஸ் பாக்ஸ், ஒரு குட்டி ஐஸ் பாக்ஸ் இருக்கும் ஷூட்டிங் எடுத்துட்டு போகிறதுக்கு, அதில் இந்த பேட் நான் இந்த மாதிரி கூல் பண்ணி வச்சுட்டேன்னா நாள் முழுக்க அப்படியே இருக்கும், அதுக்காக இந்த பேட் எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அண்டு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சமோசா பேட்டிஸ், ஸோ அந்த குட்டி சமோசா பண்ணுறதுக்காக பேட்டிஸ் வாங்கி வச்சிருக்கு.
இதுவுமே அந்த ஐஸ் பாக்ஸில் போடுறதுக்கான குட்டி குட்டி ஐஸ் தான், அதெல்லாம் ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மந்த் நம்மளுடைய பேக் வந்து இப்படி காலியாக தான் இருக்கும். இது என்னென்னா மீட்டெல்லாம் நம்ம வந்து இதில் வச்சுக்கலாங்க. ஃப்ரோசன் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக தான் இந்த சைடு, அதாவது இறா மீன் இதெல்லாம் ஒரு டைமில் நம்மளுக்கு நிறைய சீப்பாக கிடைக்கும்ல. ஸோ அப்போ வாங்கி நம்ம நல்லா இங்கே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, இப்போ ஒருவேளை நம்ம சண்டே வாங்குறோம்னா புதன்கிழமை தான் சமைக்க போகிறோம்னா இதில் வச்சுட்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக தான் ஆக்சுவலாக சொல்லணும்னா இதெல்லாம் ஃபாரின்ல தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அவங்க தான் அந்த மாதிரி கடைக்கு போய் தினமும் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சு நல்லா ஸ்டோர் பண்ணிப்பாங்க. நமக்கு தடுக்க வேண்டியதான் மார்க்கெட் இருக்கு. இருந்தாலும் நாம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சு அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காகவே இதெல்லாம் வாங்கி வச்சுப்போம். ஸோ அதான் உண்மை. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா நட்ஸ் வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா அப்படியே இருக்கும்ல, சூப்பரா இருக்கும். இந்த பாட்டில் என்னன்னா எனக்கு பூர்வீகால கொடுத்தாங்க ஃப்ரிட்ஜ் வாங்கும் போது. ஸோ இதில் வந்து பாதாம், அப்புறம் வந்து இது என்னது திராட்சை, முந்திரி, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் என்னோடய லிப்ஸ்டிக், இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் கூட நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ மாதம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. சம்டைம்ஸ் சில கலர்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காக தான் இந்த ஐடியா, குங்குமப்பூ அண்ட் தேங்காய். இங்கே வந்து இந்த மோகிக்கு ஜெல்லி பண்ணி தரத்துக்காக இதுவும் இந்த கஸ்டர்ட் பவுடரும் வாங்கி வச்சுருக்கேங்க, வெண்ணிலா கஸ்டர்ட். அவ்வளவுதான், இது வரைக்கும் இந்த பக்கமும் முடிஞ்சது. முக்கியமா இத பத்தி சொல்லணும் இல்லையா, இதுதான் நான் சொன்ன அந்த ஒரு டெக்னாலஜி. இப்போ இந்த பாக்ஸ்ல நம்ம ஒரு 4 லிட்டர் தண்ணி ஊத்தி வச்சிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா இப்படி வரும். இது இது உள்ள இந்த மாதிரி ஒரு 4 லிட்டர் இப்ப தண்ணி இருக்கு, அதுல ஊத்தி இது உள்ள இப்படி வச்சோம்னா இப்படி ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அது போய் செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ செட் ஆயிடுச்சுங்களா, இந்த தண்ணி இது வழியா அப்படியே வந்து இங்கே அது ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ள அது ஃபங்க்ஷன் ஆகும். இது உள்ள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் கிடக்கும் இங்கே உள்ள. ஸோ அவ்வளோ நாங்கள் எடுக்கிறதே இல்லை, அதனால அது அங்கே இருக்கு. இப்போ இது என்ன ஆகும்னா இப்படியே வந்து இங்கே ஸ்டோர் ஆகி, இதில் 3 types ஆஃப் ஸ்விட்சஸ் இருக்குங்க. இது வந்து டச் மாடல் தான், இப்படி டச் பண்ணால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை டச் பண்ணுறோம். இது வந்து நார்மலாக கூலிங் வாட்டர் வராது. இது தண்ணி. ஸோ இது முடிஞ்சதா, அடுத்தது இது. இப்போ இங்க லைட் எரியுது இல்ல, இப்போ பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் கியூப் நல்ல நம்ம வந்து ட்ரேல வைப்போம்ல அந்த மாதிரி நல்ல கியூப் கியூபா வந்து விழும். இது ஒன்று. அடுத்தது இப்போ இந்த பக்கம் டச் பண்ணிட்டு இது ப்ரெஸ் பண்ணோம்னா யாரோ உள்ள உட்காந்து அரைக்கிற மாதிரியே இருக்குப்பா. இது பாருங்க, இந்த மாதிரி நல்ல கல்கண்டு மாதிரி விழுந்துச்சு பார்த்தீங்களா. இப்படி ஐஸ் வந்து க்ரஷ்ட் ஐஸாக விழும். ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா, இன்னும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக இதை க்ரஷ் பண்ணிவிட்டு நான் இங்கே வச்சுருக்கேன்ல, இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஸ்வீட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதில் போட்டுட்டு அப்படியே குடிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு தெரியும்ல அது பேர் என்னடா, நான் மறந்துட்டேன் டக்குன்னு. ஐஸ் கோலா, கோலா, ஐஸ் கோலா, ஐஸ் கோலா மாதிரி செஞ்சுட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒரு இது பார்த்து தாங்க இவன் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினோன்னே சொன்னான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நானும் மோகனும் வந்து என் தம்பி வீட்டுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக போயிருந்தோம் ஷாப்க்கு. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா போயிட்டு அப்படியே என்ன வாங்கலாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். இந்த மாதிரி இந்த அளவு கூட கிடையாதுங்க, நல்ல ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருந்தது. டபுள் டோர் தான், இந்த மாதிரி தான் இல்லை, சைட் பை சைட் இருந்தது. அப்போ வந்து மோகன் சொன்னா, இதாமா நம்ம வாங்கணும் அப்படின்னா, டேய் இவ்வளோ பெருசு எப்படிதான் வாங்க முடியும் அப்படின்னு, நம்ம இதாமா வாங்கணும், வாங்கினா இதான் வாங்குறோம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது மேலதான் இவன் ரொம்ப ஆசைப்பட்டான், இது வாங்க வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுக்காக பணம் சேர்த்து வச்சு ஒவ்வொரு மாசமும் சரி இதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை வாங்கணுங்க. ஸோ ஒரு பொருளை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல. நினைச்ச உடனே நம்ம மாதிரி இருக்கிறவங்க வந்து டக்குன்னு வாங்கிட முடியாது. அதுக்காக நிறைய கனவு காணணும், நான் கனவு காணணும், இவன் ரொம்ப அடம்பிடிப்பான். ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்லுங்க, லைஃப்ல எதுக்கு எடுத்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறது இருக்குல்ல, பரவாயில்ல பரவாயில்ல இது இது இல்லைன்னா ஓகே ஃபைன், அது கிடைச்சா ஓகே அப்படியே சொல்றோம்ல,
அப்படி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா எப்பவுமே அந்த காம்ப்ரமைஸ் மட்டும்தான் லைஃபா இருக்கும். ஆனா மோகன் மாதிரி அடம் பிடிக்கிறாங்க பாத்தீங்களா, இல்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு. சோ அப்படி நினைக்கிறவங்களுக்கு அவங்க கையாலயே அது வாங்குற அளவுக்கு ஒரு உறுதிய கடவுளே கொடுத்துருவாரு. சோ அதுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இதை சொல்லலாம், ஏன்னா இதை நான் தான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. சோ அவன் அடம் பிடிச்சா அதே மாதிரி ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா இது வந்தது. சோ இந்த அதே மாதிரி இதை வாங்கின ஒரு விஷயத்த சொல்லணும், சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் பூர்விகாக்குள்ள போனேன். நார்மலா பூர்விகா அப்படின்னாலே வந்து மொபைல் தான் நமக்கு ஞாபகம் வரும். இப்ப கோடம்பாக்கம்ல பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே இருக்கு, புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. மத்த இடங்களை விட எனக்கு தெரிஞ்சு அங்க கொஞ்சம் பிரைஸ் எல்லாமே நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க போனீங்க அதனால உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்வீங்க, அப்படிதான் கிடையாது. உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே அங்க வந்து பிரைஸ் கொஞ்சம் நார்மலா கம்மியா தான் இருக்கு. நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா இது ஆட் கிடையாது. இது எங்களுடைய பணத்துல ஒத்த ரூபா கூட யாரும் ஸ்பான்சர் பண்ணாம நாங்க வாங்கியிருக்கோம். பட் நல்ல விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக தான் சொல்றேன். சோ நல்லா இருக்கு, அவங்களோட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம் அப்படின்னு போன என்ன அங்க வாங்க வச்சது ராம் அண்ட் வெங்கட் ரெண்டு பேரும் தான் ரொம்ப அழகா பேசி அவங்க அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுறதுனால எங்களால் இதை வாங்க முடிஞ்சது. அதே மாதிரி எங்க வீட்டுல கொண்டு வரதும் ரொம்ப கஷ்டங்க, அதுவுமே அழகா கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இது வந்து எவ்வளவு லிட்டர் இது? 674 லிட்டர்ஸ். ஆக்சுவலா இதோட காஸ்ட் வந்து 187,000. சோ அதுல வந்து நம்ம ஒரு டிவி ஒண்ணு குடுக்குறாங்க, எல்இடி டிவி வந்து 32 inches ஏதோ குடுக்குறாங்க. அது நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு 10,000 நமக்கு லெஸ் ஆயிடும். சோ எங்களுக்கு அந்த டிவி வேணான்னு நாங்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பிரைஸ் எங்களுக்கு கொஞ்சம் அந்த 10,000 டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன, எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து என்னதான் மலையை வாங்கினாலும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொடுங்க அப்படின்னு கேக்குற மாதிரி வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டதுதான் ஒரு மிக்சியும் ஒரு டோஸ்டரும் கொடுத்தாங்க. சோ இது ரெண்டும் வந்து எங்களுக்கு என்ன சொல்றது, சும்மா ஒரு ஆறுதல் பரிசு போல எங்களுக்கு கிடைச்சது. அண்ட் இப்போ நான் நார்மலாவே சொல்லுவேன், இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் அதை மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். புதுசா பார்க்கும்போது நல்லா இருக்கும், அடுத்தது எப்பவாவது கிளீன் பண்ணும்போது நல்லா இருக்கும். இருந்தாலும் எப்பவுமே நல்லா இருக்கணும்னா நான் செஞ்சிருக்கேன் பாருங்க, இதுதான் நான் அந்த ஃப்ரிட்ஜ்லயும் இது பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி மேட் போட்டு வச்சிடுங்க ஃப்ரிட்ஜ்ல, அப்படியே வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஏதாவது எடுப்போம், மாவோ பாலோ நம்ம வைக்கிற அந்த புளி ரசம் குழம்பு ஏதாவது வச்சிங்கன்னா அதெல்லாம் சிந்தும் இல்லையா. அப்ப நம்ம அதுக்கு ஃப்ரிட்ஜோட துடைக்கும் போது அது கண்டிப்பா பாழாகும், ரொம்ப சீக்கிரம் அது வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே நம்ம மேட் வச்சு வைக்கும் போது இதுலதான் படும். சோ நம்ம இதை எடுத்து வாஷ் பண்ணிட்டு திரும்ப போட்டுக்கலாம், இது நமக்கு கிளீனா இருக்கும். அதனாலதான் நான் ரெண்டு பக்கமுமே ஃபுல்லா மேட் போட்டிருக்கேன். இந்த அளவு மேட் இதுக்கு கிடைச்சுதான்னு கேட்காதீங்க, நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த அளவுல மேட் கிடைக்காது. சோ இந்த அளவுல நான் ரெண்டு செட்டு வாங்கி இங்க கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பட்டர் இதெல்லாம் கூட நான் ஏன் இதுல வச்சிருக்கேன்னா, இங்க வைக்கும் போது இந்த ஃப்ரீஸ் பாக்ஸஸ்ல அப்படியே வச்சோம்னா இறுகி போய் இந்த கண்ணாடியிலயோ இதுலயோ ஒட்டிக்கும் அந்த பட்டர்லாம். நம்ம வெளியே எடுத்து மெல்ட் ஆகிதான் திரும்ப உள்ள வைப்போம், அது ஒட்டிக்கோங்கிறதுனால தான் நான் தனியா அதுக்கு ஒரு பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி அதுல போட்டு வச்சிருக்கேன். இந்த ஐஸ் கூட அப்படிதான், நம்ம எடுக்கிறோம் திரும்ப கொஞ்சம் சாப்பிடுவோம், சம்டைம்ஸ் சாப்பிட முடியாது திரும்ப வைப்போம், அது இங்க எல்லாம் ஒழுகி ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் இந்த பாக்ஸ். சோ இது எல்லாமே வந்து கிளீனா இருக்குங்கிறதுக்காக, இது புது ஃப்ரிட்ஜுங்கிறதுக்காக நான் வந்து இந்த வாசனைக்கெல்லாம் இப்போ எதுவும் பண்ணல. பட் நார்மலா நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி அந்த ஒரு நல்ல வாசனையோட வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன யூஸ் அண்ட் த்ரோ கப் இருந்தாலும் சரி, இல்ல பிளாஸ்டிக் பாக்ஸ் ஏதாவது இருந்தா சரி, சோடா இருக்குல்ல பேக்கிங் சோடா, அது போட்டுட்டு அதுல ரோஸ் எசன்ஸ் அதை ஃபுல்லா கொஞ்சம் ஒரு அரை பாட்டில் போல ஊத்திட்டு, அதுல ஒரு சார்கோல் அடுப்பு கறி இருக்குல்ல அந்த அடுப்பு கறி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது ஒரு மூலையில வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கெட்ட ஸ்மெல் வராது. அதனால வாசனை வருமானு கேட்டா கண்டிப்பா துர்நாற்றத்தை அது தடுக்கும், அதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி. சோ நம்ம பழைய ஃப்ரிட்ஜ்ல அது கண்டிப்பா கடைசி வரைக்கும் இருந்தது. இப்போ இது புதுசுங்கிறதுனால நான் வைக்கல. இன்கேஸ் நீங்க வந்து கேப்பீங்க எப்படி அதை வந்து நம்ம பராமரிக்கிறது பாத்துக்கிறது அப்படின்னு, அதுக்காக நான் இந்த ஐடியா சொன்னேன். சோ இது பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்முடைய இந்த ஃப்ரிட்ஜ் டூர் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. என்னடா அது சொல்றேன், ஆமா நான் ஷாப்லயும் சொன்னேன், நான் இன்னும் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டேன். அங்க போய் பார்க்க போனா பேசினதுல ரொம்ப சந்தோஷமாகி இன்னும் ஒரு ப்ராடக்ட்னா இந்த மைக்ரோவன். ஆக்சுவலி எங்க வீட்டுல வந்து மைக்ரோவன் முன்னாடி இருந்ததுங்க, எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. பட் அது ஒரு தடவை பிளாஸ்ட் ஆயிடுச்சு, அப்புறம் வாங்கவே இல்லை. நிறைய கேட்டுட்டே இருப்பீங்க பிளாக்ல பண்ணும்போது, கேக் ஐட்டம் பண்ணுங்க அப்புறம் வந்து பிஸ்கட் பண்ணுங்க அது இதுன்னு சொல்லி. உண்மையிலே எனக்கு அவன் இல்லை, அதனாலதான் நான் பண்ணதில்லை. இப்ப வாங்கியிருக்கோம். இது வந்து எல்ஜி தான், இதுவுமே
சார்கோல் ஹெல்த்தி ஓவன் அப்படின்னு சொல்லி இந்த மாடல் வந்து இருக்கிறதுலையே பெஸ்ட் மாடல், ஹை அண்ட் இது ஓவன்லேயே, அதனால இது வாங்கியிருக்கோம். இது என்னென்னா பேக் பண்ணிக்கலாம் அண்டு அந்த ரீஹீட் பண்ணுறது அதுவும் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா கன்வர்ஷன் சொல்லுவாங்க. பேக்கிங் எல்லாம் பண்ணலாம், நம்ம வந்து கேக் பண்ணுறது, பன் பண்ணுறது, பிரெட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு வந்து உள்ளேயே கிரில்லுக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க, கம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ கிரில் ஆப்ஷன் இருக்கு. ஒரு முழு கோழியெல்லாம் நம்ம இனிமேல் பண்ண போகிறோம் நம்ம வ்ளாகில் வரப்போகிற நாட்களில். இது நல்ல வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம இதையே வந்து ஒரு டேபிள் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ப்ரீ ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் எல்லாமே இது மேலே வச்சு பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து உள்ளே வைக்கலாம். இது வந்து அந்த கிரில் இது எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பவுல் எல்லாமே வந்து அதோட செட்டு ஃபுல்லாகவே வந்தது, அந்த மைக்ரோ ஓவனோட வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த சாரி இந்த பிளேட் எல்லாமே வந்து ஃபுல்லாக அதோட வந்த செட்டு தான். இந்த ரெண்டு ஸ்டாண்ட் எல்லாமே செம்மையா இருக்குங்க. இந்த மைக்ரோ ஓவன் வந்து நிஜமாவே செம்ம மைக்ரோ ஓவன். எனக்கு இது எப்படா இதுல வந்து பன்னு பண்ண போறோம், பிஸ்கட் பண்ண போறோம்னு இருக்கு. முக்கியமா இதுல என்னன்னா, இந்த ரெசிபி புக் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வச்சு பண்ணணும், அதோடைய ரெசிபிக்கு என்னெல்லாம் தேவை, இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கிளியரா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. இதுல நிதானமா உட்காந்து படிச்சு ஒவ்வொன்னா பண்ணணும். ஸோ இந்த மைக்ரோ ஓவன் வந்த உடனே என்ன பண்ணணும், நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்ணணும்னா எதையுமே அழகா ஒரு இடத்துல வைக்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம். ஸோ இது வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணும்னு நினைச்சேன். அதுக்காக இந்த டேபிளே நான் வந்து புதுசா செஞ்சேன். இது உட்காந்து வரைஞ்சி கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு எழுதி எல்லாம் கொடுத்து இந்த மாடலை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெகுலரா நமக்கு ஃபர்னிச்சர் பண்ணுவாங்கல்ல அவங்க கிட்ட கொடுத்து பண்ணது. இதெல்லாம் இங்க வைக்கிறதுக்கான ஐட்டம். ஸோ நான் ஒரு பொருள் வச்சோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல அதுக்கு தேவையான பொருட்கள், வீட் க்ளூட்டின், அப்புறம் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஈஸ்ட், இதெல்லாமே இங்க வச்சிருக்கு. இதான் ஸோ நம்முடைய இந்த எல்ஜி சார்கோல் மைக்ரோ அவன், இதுவுமே பூர்விக்கால தான் வாங்கினது. ஸோ இதோட ப்ரைஸ் சொன்னா ஒரு 27,000 நினைக்கிறாங்க. இது இதுலையுமே எங்களுக்கு நல்லா டிஸ்கவுண்ட்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் வேறு ஒரு இடத்துல இந்த ஃப்ரிட்ஜ் பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது எங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் அங்கே இல்லை. ஸோ நான் முக்கியமாக அங்கே வாங்கினதுக்கான ஒரு ரீசன், 2022 மாடல் இது. ஸோ லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ், அதனால தான் இது வாங்கினோம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த பிளாக் எனக்கு எப்பவுமே நம்ம சொல்லுவோம், சந்தோஷங்களை நம்ம எப்பவுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறது எதனாலனா அது ரெட்டிப்பாகும் அப்படின்னு தான். ஏன்னா நீங்க பார்த்துருக்கீங்க, கண்டிப்பா எல்லாரும் எங்களை விஷ் பண்ணுவீங்க, அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு. ஸோ இப்போ நீங்க பார்த்த இந்த பிளாக், இந்த ஃப்ரிட்ஜ், இதுக்குள்ள இருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஜாலியான வ்ளாக்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் லக்ஷயா ஜங்ஷன் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நிறைய நிறைய ஃப்ரிட்ஜ் வாங்கி அது உள்ள போய் நல்ல ஜில்லுன்னு உட்காந்துக்கோங்க.